இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மையர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. இதோ ஒரு பெருங்குழப்பமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் உமக்கு நான் தேவை என்றால் நான் ஒப்புவிக்கிறேன், நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். ஆமென். அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடிந்ததெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான். இங்கு வருவது நீங்கள் முதல் முறையாக இருந்தால் நாம் மகிழ்ச்சி மற்றும் இன்பம் அனுபவித்தல் என்பவைகளை குறித்து பேசி வருகிறோம். நம் வாழ்வை அனுபவித்து மகிழ்வதற்காகவே அவர் வந்தார் என்று இயேசு சொன்னார். எல்லோரும் சொல்லுங்கள், நான் என் வாழ்வை அனுபவிக்கிறேன், அது நிரம்பி வழியும் வரை மிகுதியான விதத்தில். எனவே மகிழ்ச்சியை குறித்து நிறைய கேட்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். நான் என் மகிழ்ச்சியை இழந்துவிட்டேன், எனக்கு இன்னும் மகிழ்ச்சி தேவை. ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நான் சொன்னேன். இயேசு நமக்குள் இருக்கிறார். இயேசுவிடம் உள்ளவை நம்மிடமும் உள்ளது. அவர் நமக்குள் இருக்கிறார். ஆவியின் கனிகள் அனைத்தும், பல நல்ல காரியங்களும் நமக்குள் இருக்கின்றன. இயேசு தமது சமாதானத்தை நமக்கு விட்டு சென்றார். எனவே நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் காரியங்களை பெற முயற்சிப்பது முக்கியமல்ல. அவைகளை நம் வாழ்வில் அடைவதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றனவோ அவைகளை நாம் தெரிந்து கொள்வதே முக்கியம். எனவே நமக்கு மகிழ்ச்சி உண்டு, ஆனால் நம் வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் தவற விட்டு விடுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்வை அனுபவியுங்கள். இப்போதும் அனைத்தும் ஒரு விருந்தினர் கூட்டமாகவோ அல்லது ஒரு விடுமுறையாகவோ அல்லது ஒரு விசேஷ தினமாகவோ இருப்பதில்லை. வாழ்க்கையின் பெரும்பகுதி மிகவும் சாதாரணமாகத்தான் இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ஓ வார இறுதியாயிற்றே, தேவனுக்கு நன்றி. சனி, ஞாயிறு, ஓ ஆனால் மீண்டும் திங்கள் வந்துவிட்டதே. இது நம்ம எல்லோருக்கும் நடப்பது. கடந்து போகும் ஒவ்வொரு நாளிலும் இருந்து என்னால் முடிந்ததை அனுபவிக்கப் போகிறேன், முடிந்த அளவிற்கு பெரிதாக்கிக் கொள்வேன். ஆனால் இதை தொடங்குவதற்கே நீங்கள் 70 வயதாக வரை காத்திருக்க கூடாது. இப்பொழுது நீங்கள் இருக்கும் வயதிலேயே அதை தொடங்கி ஒவ்வொரு நாளிலும் இருந்து நீங்கள் பெறக்கூடிய அதிகபட்ச மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும். நேரம் எவ்வளவு விரைவாக கடந்து செல்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதில் எதையும் வீணாக்காதிருங்கள். ஆமேன். எல்லோரும் சொல்லுங்கள், என் நேரத்தை வீணடிப்பதை நான் நிறுத்திவிட்டேன். எனவே நாம் வாழ்க்கை அனுபவிக்க விரும்புகிறோம். கிறிஸ்துவுக்குள் சாதாரண அனுதின வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும் என்றும், நாம் செய்யும் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து செய்ய முடியும் என்பதையும் நான் நம்புகிறேன். இப்போதும் நீங்கள் நினைக்கலாம், ஓ பெண்ணே, ஒருவரும் அனுபவிக்க முடியாது. ஒன்று தெரியுமா, செலவை செய்தல், போக்குவரத்தில் வாகனம் ஓட்டுதல். ஆமாம், உங்களால் முடியும். அதற்கான ரகசியத்தை நேற்று நாம் கற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் அதை நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? அதை சத்தமாக சொல்லுங்கள். நன்றி செலுத்துங்கள். சரியா, நன்றி அறிதலோடு இருந்து எல்லா நேரத்திலும் நன்றியோடு இருப்பதற்கு எதையாவது கண்டுபிடியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் இன்பத்தின் வெளியீட்டை நீங்கள் காண்பீர்கள். யோவான் 16:24 இவ்வாறு சொல்கிறது, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ளுதல் என்ற அந்த வார்த்தையை சிந்தியுங்கள். ஏனென்றால் பெரும்பாலும் நாம் எதையாவது பெற முயற்சிக்கிறோம். இது செயல்கள் மற்றும் முயற்சி மற்றும் போராட்டம் மற்றும் அநேக நேரங்களில் விரக்தி என்னும் செயல் வகைக்குள்ளாக நம்மை வைத்து விடுகிறது. ஆனால் பெற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு வாங்கியாக செயல்படுவது என்ற அர்த்தமாகும், மற்றும் வழங்கப்படுவதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை எதையாவது பெற்றுக்கொள்ள சொல்வது இல்லை. நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்று நிரூபிக்கப் போகிறேன். தேவனிடமிருந்து பெறுவதை விட பிசாசிடமிருந்து பெறுவதில் நாம் சிறந்தவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆக்கினை தீர்ப்பு அல்லது குற்ற உணர்வு அல்லது சுய பச்சாதாபம் அல்லது பொறாமை, இப்படி போன்றவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களிடம் பேச பிசாசுக்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் தேவனிடமிருந்து இலவசமாக பெறுவது எப்படி என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறது.
ஏனென்றால் அவர் நமக்காக செய்ய விரும்பும் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் நாம் தகுதியற்றவர்கள் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆமென். நாம் அதற்கு தகுதியற்றவர்கள், அல்லது இது உண்மையாக இருக்க முடியாது, நான் இருக்கும் விதத்தில் தேவனால் இதை எனக்கு செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதை விட அந்த வார்த்தை சொல்வதை நம்புவதற்கு ஆரம்பிப்போம் என்ற முடிவை எடுப்போம். நாம் அதை அப்படியே நம்புவோம். குருடனாய் பிறந்த சிறுவனின் கதையையும் இயேசு அவனை குணமாக்கியதையும் நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம். பரிசேயர்கள் அங்கு வந்தபோது சிறுவன் குருடனாக இருந்தான் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. அதனால் அவனை கேள்விகளால் துளைத்தனர். அவர் எப்படி உன்னை குணமாக்கினார்? அவர் என்ன செய்தார்? உண்மையில் நீ குருடன்தானா? பின்பு அவர்கள் அவன் பெற்றோரிடம் சென்று அவன் உண்மையாகவே குருடனாக இருந்தானா, இது எப்படி நடந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அவன் எங்கள் குமாரன் தான், ஆனாலும் எப்படி ஆயிற்றென்று எங்களுக்கு தெரியாது. அவர்கள் தொடர்ந்து அந்த சிறுவனை கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். அப்போது அவன், நான் குருடனாக இருந்தேன், இப்போது பார்க்கிறேன் என்றான். அவன் அதை அப்படியே பெற்றுக்கொண்டான். தேவன் செய்யும் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையே நாம் விட்டுவிட வேண்டும். அவர் சொல்வதை அப்படியே நம்பி யாரைப்போல் ஆக வேண்டும்? ஒரு சிறு பிள்ளையைப் போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது என்பது இதன் அர்த்தமல்ல. நீங்கள் ராஜ்யத்தின் வாழ்வை வாழாமல், அதற்குள் ஒரு நெறிவோடு மெய்யாகவே பிரவேசியாமல், அதன் மெய்யான நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் இருப்பீர்கள் என்பதை குறித்து தான் இது பேசுகிறது என்று நம்புகின்றேன். இது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தேவனை நேசிக்கும் மக்கள் அநேகர் உண்டு என்று நினைக்கிறேன். ஆனால் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை அவர்கள் அறியாதிருப்பதால் பரிதாபமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். வார்த்தையை மெய்யாகவே நம்புவது எப்படி என்பதை அறியாது இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு வார்த்தையை அகராதியில் பார்த்தால், நம்பிக்கை என்பதற்கு பெற்றுக்கொள்வது என்ற அர்த்தம், பெற்றுக்கொள்வது என்பதற்கு நம்பிக்கை என்ற அர்த்தம். எனவே தேவனை நம்பும் போது அது அவரது இளைப்பாறுதலுக்குள்ளாய் நம்மை நடத்தும். மற்றும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதும் அவரது இளைப்பாறுதலுக்குள்ளாய் நம்மை நடத்துகிறது. தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாய் இருப்பதை பார்க்கிலும் அற்புதமான காரியம் எதுவும் இல்லை. என்னை போன்ற ஒருவர் இங்கே எழுந்து நின்று இதை செய்ய முடிவதும், உண்மையில் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு துளியும் கவலை இல்லை என்று சொல்வதும் எவ்வளவு பெரிய விஷயம் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போது அப்படியாக நான் தொடங்கவில்லை. நான் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது யாராவது எழுந்து சென்று விட்டால் அந்த நாள் முழுவதும் நான் உடைந்து போய்விடுவேன். பாதுகாப்பற்ற நிலையை நாம் உணரும் போது நமது கற்பனைகளை நாம் பறக்க விடுகிறோம். ஒருமுறை ஒரு பெண் வந்து, 5 நிமிடங்கள் என் போதனையை கேட்டபின் எழுந்து சென்று விட்டார். அது என்னை சுக்குநூறாக்கிவிட்டது. நான் சொல்வது என்னவென்றால், அந்த நாளின் மீதமுள்ள நேரம் முழுவதும் நான் சங்கடப்பட்டு கொண்டே இருந்தேன். அப்போது ஒரு பெண் என்னிடம் வந்து, ஒரு பெண்மணி இங்கு வந்திருந்தார், நீங்கள் போதிக்க ஆரம்பித்த 5வது நிமிடம் அவர் கிளம்ப வேண்டி இருந்தது, அவர் வேலைக்கு செல்ல வேண்டி இருந்ததாகவும், நீங்கள் அவருக்கு மிக முக்கியமானவர் என்றும், அவர் இங்கிருந்த 5 நிமிடம் அவருக்கு மிக மதிப்பு மிக்கவை என்றும் உங்களிடம் சொல்ல சொன்னார் என்றார். எனவே நல்லதாக இருக்கும் ஒன்றை எவ்வளவு விரைவாக எதிர்மறையான ஒன்றாக நாம் மாற்றி விடுகிறோம், தெரிகிறதா? ஆகவே கற்பனை செய்ய நீங்கள் முற்படும் போது மோசமான காரியங்களை கற்பனை செய்வதற்கு பதில் நலமானவைகளை ஏன் நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது? மற்றவர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து கவலைப்பட்டு வாழ்வை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். மக்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதே மிக முக்கியம். எனவே தேவனை பிரியப்படுத்தவே வாழுங்கள். மக்களை பிரியப்படுத்துபவராய் நீங்கள் இராமல் தேவனை பிரியப்படுத்துகிறவராய் இருக்கும்போது நீங்கள் மிக சந்தோஷமான நபராக இருப்பீர்கள். ஆமென். இப்போது பெற்றுக்கொள்வதில் நீங்கள் எவ்வளவு சிறந்தவர் என்பதை நாம் பார்ப்போம். இந்த சமயத்தில் நாம் இங்கு இருக்கும்போது நீங்கள் தகுதியற்றவர் என்று நீங்கள் அறிந்திருந்தும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இங்கிருந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் அதற்கு தகுதியற்றவர் என்று அறிந்திருப்பது அதை இன்னும் சிறப்பானதாக்குகின்றது. தேவனே, நான் அதற்கு தகுதி அல்ல, ஆனாலும் நான் அதை நிராகரிக்கப் போவது இல்லை, ஏனென்றால் நீர் நல்லவர் மற்றும் நான் உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன், ஆகையால் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பது போல உங்கள் ஜபங்களிலும் நாள் முழுவதும் நீங்கள் ஏதாவது தவறு செய்யும் போதும் அதை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனிடம் உங்களை மன்னிக்க முடிய வேண்டும் போது, தேவனே தயவாய் என்னை மன்னியும் என்று மட்டும் கேட்காமல், மன்னிப்பு கேட்ட பிறகு
ஒரு கணம் காத்திருந்து நான் இயேசுவின் நாமத்தில் இப்போதே மன்னிப்பை பெறுகிறேன் என்று சொல்லுங்கள். அதன் பின்பு தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு கணம் இருந்து தேவன் உங்களை மன்னித்துவிட்டார் என்றும், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை உங்களிடமிருந்து விலக்கிவிட்டு அதை திரும்பவும் நினைவு கூறுவதில்லை என்று வாக்களிக்கிறார் என்பதையும் உங்கள் மனதிற்குள் ஆழமாய் இருத்தி கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு உதவும் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? ஓ தேவனே, என்னை மன்னியும், தயவாய் என்னை மன்னியும், ஓ தேவனே, இந்த ஒரு முறை மட்டும் மன்னிப்பேனால் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். மறுபடியும் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் எதிர்மறையானவர் அல்ல, ஆனால் ஒருபோதும் மோசமாக இருக்க மாட்டீர்கள் என்று தேவனுக்கு வாக்களிப்பது பயனற்றது. நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள். நீங்கள் மெய்யாகவே தேவனை நேசித்து உங்கள் இருதயமும் சரியாக இருக்குமானால் அவர் உங்களை மீண்டும் மீண்டும் மன்னிப்பார். நீங்கள் இப்படி செய்வதை நிறுத்திவிட்டு இப்படி சொல்லும் வரை அதை நீங்கள் கேட்பதில் பயனில்லை. நான் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது? தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் ஆமென். இந்த டிசம்பர் மாதம் எங்கள் குழந்தை தன் 40வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். உங்கள் குழந்தையின் வயது 40 என்று சொல்லும்போது ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது. இரக்கத்தை பற்றி நான் போதிக்கும்போது அவனை குறித்த ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் மத்தேயு 12 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. ஒரு ஓய்வு நாளின் போது இயேசுவின் சீஷர்கள் வயல்வெளியின் வழியாய் நடந்து சென்றார்கள். அவர்கள் பசியாக இருந்ததால் கதிர்களை பிடுங்கி உண்டனர். அப்போது பரிசேயர், ஆம், உங்களுக்கு தெரிந்த அதே மத பரிசேயர்கள், அவர்கள் எப்போதுமே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டங்களை பின்பற்றும் பிசாசும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இருவரும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு தவறு செய்தால் அவர்கள் ஆஹா ஆஹா என்பார்கள். அதுபோலவே அவர்கள் இப்போது யூத சட்டத்திற்கு விரோதமாக ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சிஷ்யர்கள் ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் அப்படி செய்யக்கூடாதல்லவா என்றார்கள். பழைய உடன்படிக்கையில் இருந்த ஒன்றை தேவன் அவர்களுக்கு குறிப்பிட்டு காட்டி, ஆசாரியர்கள் பசியாக இருந்த போது என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் படித்ததில்லையா? அவர்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்தார்கள். அவர்கள் தேவனுடைய வீட்டுக்குள் சென்று தேவனுக்கு காணிக்கையாக்கப்பட்டதை புசித்தார்கள். அவர்கள் சட்டத்தை புறக்கணித்திருந்தாலும் அவர்கள் குற்றம் செய்தவர்கள் அல்ல என்று சொன்னார். என் சட்டப்பூர்வமான மூளை எப்படியாக கேட்கும்? சட்டத்தை புறக்கணித்துவிட்டு எப்படி குற்றமற்றவராக இருக்க முடியும் என்று எனக்கு அது புரியவே இல்லை. நீங்கள் எல்லா சட்டங்களையும் சரிவர பின்பற்றியிருந்தாலும் சில நேரங்களில் உங்கள் தேவை உங்களை மீறி விடுகிறது. நான் சொல்ல வருவதை விளக்க எனக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை தாரும் தேவனே. எங்கள் மகன் டேனி சிறுவனாக இருந்தபோது, அவன் இந்த கிரகத்தின் மிகுந்த ஒழுக்கமுள்ள பையன் அல்ல. அவன் வேலையும் செய்ய வேண்டும், விளையாடவும் வேண்டும் என்பதை நாங்கள் அவனுக்கு கற்பிக்க முயற்சித்து வந்தோம். எனவே ஒரு வேலைகளின் பட்டியல் அவனிடம் இருந்தது. நாய்க்கு உணவளிப்பது, இதை செய் அதை செய், அது ஒரு பெரிய பட்டியல் அல்ல, ஆனாலும் அவன் தினசரி செய்ய வேண்டிய ஒரு வேலைகளின் பட்டியல் அவனிடம் இருந்தது. அவைகளை செய்தபோது நாங்கள் அவனுக்கு ஒரு சிறிய டிக் குறியீடு அளிப்போம். போதுமான அளவு அதை பெற்ற அவன் நட்சத்திரத்தை பெற்றான். போதுமான நட்சத்திரம் பெற்ற ஒரு பரிசை பெற்றான். அவனை ஊக்குவிக்க நாங்கள் முயற்சிக்கிறோம். இப்போதும் நல்ல வழியாக தேவன் நம்மை அப்படி நடத்துவதில்லை. தேவன் உங்களை டிக் குறியீடுகள் அல்லது நட்சத்திரங்களை அழைத்து மதிப்பிடுவதில்லை. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் சம்பாதிக்கவில்லை. நீங்கள் அதற்கு தகுதியற்றவர் என்று அறிந்து விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் அதற்கு தகுதியற்றவர் என்பதை நீங்கள் உணர்வதை பார்க்கிறோம். நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று எண்ணினால் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனை. ஏனென்றால் பெருமையானவர்களுக்கு அல்ல, தாழ்மையானவர்களுக்கே உதவி கிடைக்கும். தேவன் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவார், ஆனால் அகந்தை உள்ளவர்களை அவர் வீழ்த்துவார். எனவே இந்த வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது தேவன் இந்த உதாரணத்தை மீண்டும் என் மனதில் கொண்டு வந்தார். அவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் கலங்கி நிற்கும் போது நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்வதற்கு தியாகம் செய்ய உங்களை முயற்சிக்க விடுவதை பார்க்கிலும் நான் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன். நான் என்ன செய்தேன் என்றால், என் வாழ்வை அனுபவிக்க நான் தகுதியற்றவள் என்று நினைத்ததால் என் வாழ்வை அனுபவிக்காமல் தியாகம் செய்து வந்தேன். ஏற்கனவே நாம் அநேக மக்களிடம் தகுதியற்றவராய் உணர்வதின் பிரச்சனை நிமித்தம்
எத்தனை பேரால் தங்கள் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்று மெய்யாகவே உணர்கிறீர்கள் என்று கேட்டு கரங்களை உயர்த்தும்படி சொன்னோம். இதில் நிறைய மற்றும் நிறைய 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 கரங்கள் உயர்ந்தன. அநேக நேரங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு உண்டு. யாராவது அதை திறந்து வெளியே கொண்டு வராவிட்டால் அதுதான் நம் பிரச்சனை என்று அறியாதிருக்கிறோம். ஆமென். ஆகவே தேவன் இந்த உதாரணத்தை எனக்கு திரும்பவும் நினைவுபடுத்தினார். அவர் சொன்னார், இப்போது டேனி வெளியில் விளையாடி கொண்டிருக்கும் போது எங்கள் அயலகத்தில் அவனை எப்போது மிரட்டி கொண்டிருக்கும் ஒருவன் இருந்தான். சில நேரம் அவன் இவனுடைய பந்தை எடுத்து சாக்கடையிலோ அல்லது வேறு எதிலோ தூக்கி எறிந்து விட்டால் எங்கள் வீடு இருந்த இடத்தில் வீட்டுக்கு ஒரு முன்கதவு இருந்தது. ஆனால் குழந்தைகள் கேரேஜை பயன்படுத்தி வந்ததால் நாங்கள் அதை எப்போதுமே திறந்து வைத்திருப்போம். கேரேஜ் கதவு வழியாக நேராக சமையலறைக்குள் நுழையலாம். பின்னர் அதன் மூலையை சுற்றி வந்தால் குடும்ப அறை இருந்தது. பொதுவாகவே டேவ் வீட்டில் இருக்கும்போது புல் வெட்டும் வேலை அல்லது வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடாதிருந்தால் அவர் அந்த குடும்ப அறையில் அமர்ந்திருப்பார். ஒரு கால்பந்து விளையாட்டு அல்லது அது போன்ற எதையாவது பார்த்து கொண்டிருப்பார். எனவே டேனி வரும் தருணங்களை நான் நினைவு கூர்ந்தேன். அவன் அங்கு வந்து சேரும் முன்பாக அவனது குரல் கேட்கும், டேடி. அடடா, அந்த குரலை நீங்கள் கேட்கும்போது டேவ் பார்ப்பதற்கே வயப்பளிக்கும் விதத்தில் சோஃபாவில் இருந்து துள்ளி எழுவார். கதவண்டை சென்று, என்ன ஆயிற்று என்பர். உடனே டேவ் அந்த கதவை உடைத்து செல்வது போல சென்று அவனுக்கு உதவி செய்வார். நீங்கள் அழுவதை தேவன் கேட்கும்போது டேவ், ஒரு நிமிடம் இருங்கள், நான் டேனியின் வேலைகள் பட்டியலை எடுத்து வருகிறேன் என்று சொல்லவில்லை. அவனுடைய வேலைகளை அவன் செய்துள்ளானா என்று நான் சரிபார்த்து அப்படி அவன் செய்திருந்தால் நீங்கள் அவனுக்கு உதவலாம். இல்லை என்றால் அவன் பாவம். கையை கொஞ்சம் தட்டுங்க. ஆகவே பெற்றோராகிய நாமே அப்படி இராவிட்டால் ஒரு தெய்வீக தகப்பனான தேவன் அப்படி இருப்பார் என்று இவ்வுலகில் உள்ள எது நம்மை நினைக்க வைக்கக்கூடும்? உங்கள் குழந்தைகளை எப்படி நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதை விட அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். மற்றும் நீங்கள் அவரை நேசிக்கும் போது நீங்கள் மோசமாக நடந்து கொண்டாலும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உடனே ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். இப்போது நீங்கள் செய்த தவறான காரியங்களுக்கு தக்கதாக உங்களை கையாள்வார் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் தேவன் கோபத்தினாலும் நிராகரிப்பினாலும் அல்ல, தமது அன்போடு கூட உங்களை கையாள்கிறார். வாருங்கள், தேவனுக்கு துதி செலுத்துங்கள். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பும் முக்கிய விஷயம் இதோ. தேவனுடனான உங்கள் உறவில் அதிகப்படியான கட்டுப்பாடோடு இருப்பதை நிறுத்திவிடுங்கள். இதை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுடுவேன். தேவனுடனான உங்கள் உறவில் அதிகப்படியான கட்டுப்பாடோடு இருப்பதை நிறுத்துங்கள். எப்படி உங்களையே தளர்த்தி கொண்டு அவரை அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். அவரும் உங்களை அனுபவிக்க வழிவிடுங்கள். உங்களுக்கு தெரியும், நாம் தேவனிடம் பயபக்தியாக இருக்க வேண்டும். நமக்கு தேவன் மீதான பயபக்தியும் பிரமிப்பும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அவரை குறித்து பயம் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அல்ல, ஆனால் அவரை புண்படுத்துவதை விட மற்றொரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று அர்த்தம். எனவே நமக்கு அது தேவை. ஆனாலும் நாள் முழுவதும் நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும், அவரோடு சுற்ற வேண்டும். எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் என்ற அவரது வாக்குத்தத்தம் உண்மையான வாக்குத்தத்தம் என்று அறிந்து கொண்டு அதை அனுபவிக்கவும் வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் செய்யும் எல்லா காரியமும் ஏதாவது ஒரு வேலையாகவும் எதையாவது உருவாக்குவதாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஜபம், அதிக வேத வாசிப்பு, பல சரியான ஒப்புதல் வாக்கு மூலங்கள், பல நல்ல காரியங்கள். உங்களில் யாருக்கும் இங்கு பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன், சரியா? நான் என் சுவாசத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறேன், சரியா? ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மோசமாக நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு உதவலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பு உங்களுக்கு எத்தனை நட்சத்திரங்கள் கிடைத்தது என்பதை தேவன் சரிபார்ப்பதில்லை. தேவனுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். எந்த நேரத்திலும் நீங்கள் அவரிடம் கூக்குரல் இடுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாக்கோபிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யாராவது ஞானத்தில் குறைவுபட்டால் எல்லா மனிதருக்கும் தாராளமாயும் முறுமுறுக்காமலும் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறீர்கள், நீங்கள் நல்லவராய் நடந்து கொள்ளாதிருந்தாலும்
தேவனை நோக்கி கூக்குரல் இட்டால் அந்த பிரச்சனைக்குள்ளிருந்து வெளிவரும்படியான ஞானத்தை அவர் உங்களுக்கு தருவார். அவர் அதை குறித்து வேதனையும் கொள்ள மாட்டார். புரிகிறதா? தேவனே என்னுடைய காரியம், அதுவே என் வாழ்க்கை. நான் தேவனை அனுபவிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நான் பயப்படுகிற அல்லது என் மீது மிகுந்த கோபமுள்ள யாரோ ஒருவரோடு நான் சுற்றி கொண்டிருக்க முடியாது. தேவனோடு நான் சுகமாக இருக்கிறேன். எனக்கு பிடித்த பைஜாமாவையும் கதகதப்பான வீட்டு காலணிகளையும் அணிந்து கொண்டு கணப்பில் நெருப்பை ஏற்றி கையில் காஃபி கப்போடு எனக்கு மிக வசதியான நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு சிறு போர்வியால் என்னை மூடி, தேவனே நீர் அருமையானவர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பே. எதற்கென்று கூட தெரியாமல் எல்லா நேரங்களிலும் தேவன் என் மீது கோபமாக இருக்கிறார் என்ற உணர்வோடு பல வருடங்களை கழித்திருக்கிறேன். நான் குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன். நான் குற்ற உணர்ச்சி உணரவில்லை என்றால், நான் குற்ற உணர்ச்சி உணராததால் நான் குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன். உங்களை நான் குழப்பினது உங்களுக்கு புரியுதா? பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல. வேதம் சொல்கிறது, அனுதினமும் அவரது கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று. நாம் நேற்றுக்கானவைகளை முழுவதுமாக பயன்படுத்தி விடுவதால் அவர் ஒவ்வொரு இரவும் புதிதானவைகளை உருவாக்குகிறார் என்று எண்ணுகிறேன். உங்களில் எத்தனை பேர் தேவன் கொடுத்த நேற்றைய இறக்கம் முழுவதையும் பயன்படுத்தி விட்டு இன்று இன்னும் அதிகமான தேவையில் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் என்று? உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நாம் பல காரியங்களை தவறாக செய்கிறோம். நாம் செய்கிற தவற்றில் பாதியை கூட நம்மால் காண முடிவதில்லை. தெய்வ பரிசுத்தத்தின் அளவிற்கு யாரால் நிற்க முடியும்? நம்மில் ஒருவரும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விதமாகவே என்று வேதம் சொல்கிறது. எல்லோரும் சொல்லுங்கள், பெற்றுக்கொண்டேன். நீங்கள் கிறிஸ்துவை எப்படி பெற்றுக்கொண்டீர்களோ அந்த விதமாகவே உங்கள் வாழ்க்கையையும் வாழ வேண்டும். இப்போது நீங்கள் கிறிஸ்துவை பெற்றபோது எந்த மாதிரியான நிலையில் இருந்தீர்கள்? நீங்கள் உங்கள் முடிவிற்கே வந்து விட்டீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தீர்கள். நல்லவராக இருப்பதற்கான உங்கள் திறன் அல்லது உங்கள் சொந்த நற்செயலால் எதையும் சம்பாதிக்கலாம் என்பதற்கான முடிவு அடிப்படையில் நீங்கள் இப்போது இதோ ஒரு பெருங்குழப்பமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் உமக்கு நான் தேவை என்றால் நான் ஒப்புவிக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடிந்ததெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான். வாவ், என்ன பாக்கியம்! நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம். ஒன்று தெரியுமா, இந்த கணப்பொழுதிலும் கூட இதுவரை கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காத மக்கள் இங்கு இருக்கலாம். இந்த தருணத்தை நான் கடந்து போக விட போவதில்லை. ஏனென்றால் ஒரு அபிஷேகத்தை நான் இங்கு உணர்கிறேன். இதுவரை கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காத யாராவது ஒருவர் இங்கு இருப்பீர்களானால் அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போது ஒரு ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறேன். உங்கள் சுயத்தை விட்டுவிட்டு அவர் உங்களை ஆட்கொள்ள விட்டு கொடுக்கும் தருணம் இது. எல்லோரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், பிதாவே உம்மை நேசிக்கிறேன், என் பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், உம்மையன்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது, உம்மை சரணடைகிறேன். இப்போது நீங்கள் ஒரு கணம் எடுத்துக்கொண்டு அதை செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இருக்கும் வண்ணமாகவே என்னை எடுத்துக்கொள்ளும். நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. இப்போதும் அது குறித்து நினைத்து பாருங்கள். நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே, உம்மையும் உம்முடையவைகளையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் என்னவாகவெல்லாம் இருக்கிறேனோ, நான் என்னவாகவெல்லாம் இருக்கவில்லையோ, நான் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். இப்போதும் நீர் விரும்பும் நபராக நான் மாற எனக்கு உதவும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மறுபடியும் பிறந்தேன், நான் மன்னிக்கப்பட்டேன் என்று நம்புகிறேன். நான் மோட்சத்திற்கு செல்லும் வழியில் இருக்கிறேன்.
அந்த பயணத்தை நான் சந்தோஷமாய் அனுபவிக்கப் போகிறேன். எல்லோரும் தேவனுக்கு ஒரு பெரிய துதியை செலுத்துங்கள். ஹல்லேலூயா! நம்மிடம் இல்லாததை நம்மால் கொடுக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் எவ்வாறு பெறுவதென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம். பின்பு அதை தேவைப்படும் மற்றவர்களுக்கு நம்மால் கொடுக்க முடியும். ஒரு நல்ல பெறுநர் ஒரு நல்ல கொடுப்பவராக மாறுகிறார். அதுவே நம்முடைய வாழ்க்கையை தினமும் உற்சாகமான ஒன்றாக மாற்றுகிறது. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.